நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலை கெட்ட மனிதரை நினைந்து விட்டாலந்தோ, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே. கோங்கோமா வருதுங்க. ஏன் வராது? இந்த பள்ளிக்கூட லீவு விட்டாலும் விட்டாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் வெயிலில் சுத்தோ சுத்துன்னு சுத்திட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடி வந்து மடமடமடமடான்னு ஐஸ் தண்ணியை குடிச்சிருதுங்க. ஐஸ் சர்பத்து குடிச்சேங்குதுங்க. எல்லாத்துலேயும் ஐஸை வச்சதெல்லாம் சாப்பிடலாமா? யார் சொல்கிறது? உடம்பு சூடு என்ன, உள் சூடு என்ன, வெளி சூடு என்ன, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் இப்படி குளிர்ச்சியாக போட்டு அமுக்கக்கூடாதுல்ல? அது தெரியாமல் குடிச்சிருதுங்க. அப்புறம் என்ன, கொல்லு 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 கொல்லுன்னு இருமல் தான், நெஞ்சு வலி தான். அதுக கொல்லு கொல்லுன்னு இருமி நம்மளை எல்லாம் கொல்லுதுங்க. இப்படித்தான் காவேரி நாலு பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு வந்தா, எல்லாம் ஒரே இருமல், நெஞ்சு வலி, சளி. நான் சொன்னேன், நல்ல வேளை இதுக்கு ஒரு நல்ல வைத்தியம் இப்போதான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சுன்னு சொன்னேன். என்ன தெரியுமா, ஒரு கப்பில் தேங்காய் பூ எடுத்துக்கணும். தேங்காவை நல்லா திருவி எடுத்துக்கிடணும். ஒரு 10-15 பூண்டை உரித்து நல்லா மலை பூடாக எடுத்து உரித்து அந்த தேங்காய்க்குள்ளே வச்சு அப்படியே மூடி தான் இந்த மாதிரி வேடு கட்டிப்பிடணும். உள்ளுக்குள்ளே தேங்காய் பூ, அது உள்ளுக்குள்ளே வெள்ளைப்பூடு, இதை அப்படியே இட்லி கொப்பரைக்குள்ளே வச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கிடுங்க. எடுத்த பிறகு அப்படியே நல்லா மணமாக இருக்கும். பனங்கள் கடு இல்லை, அதை எடுத்து நல்லா பொடிச்சு நடுப்புற போட்டு பெனஞ்சு பிள்ளைங்களுக்கு உருண்டை உருண்டையாக கொடுத்துட்டு வெறும் வயத்தில் சாப்பிடணும். இந்த நெஞ்சு வலியை கேட்கும்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. ஏன்னா தேங்காவும் வீட்லேயே இருக்குது, பூண்டும் வீட்லேயே இருக்குது, நான் எங்கேயும் ஓட வேண்டாம்னா. அட சோம்பேறி, பிள்ளைங்களுக்கு மருந்து கொடுக்கணும்னா கடைக்கு போய் வாங்கணுன்னா வாங்கித்தான் ஆகணும், இல்லாட்டி ஏன் வீட்டில் இருக்கு இங்கே வந்து கேட்டுக்கன்னு சொன்னேன். சரி அப்பத்தா, இருமுதுங்களே அதுக்கு அப்படின்னு கேட்டா. அதுக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி வெயிலில் சுற்றி வந்த இருமலுக்கு வீட்டிலையே வைத்தியம் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகை எடுத்து வெறும் இழுப்பு சட்டியில் போட்டு லேசாக வறுத்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி அது நல்லா கொதிக்கட்டும். லேசாக சுண்டின பிறகு அதில் ஒரு கைப்பிடி குப்பமேனி கீரை, ஒரு கைப்பிடி தூதுவளை கீரை, ஒரு கைப்பிடி துளசியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இந்த கீரையோட சாரெல்லாம் உள்ளே இறங்கின பிறகு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பனங்கள் கண்டை போட்டு குடிக்கிறதுக்கு கொடு. இருமெல்லாம் சரியாக போயிடும், நெஞ்சு வலியும் சரியாக போயிடும்னு சொன்னேன். அவளுக்கு என்னமோ இப்போவே சரியாக போயிட்டாக எண்ணம். என்ன சொல்கிறா? நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பதில்லை. நான் பார்த்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை. மருந்து சொன்னதுக்காக நெஞ்சம் மறப்பதில்லை, இந்த நன்றி கடைசி வரைக்கும் இருந்தால் போதும், முடி போடி பாண்டது போதும் அப்படின்னு அறிவிச்சு வச்சேன்.